எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மேட்டூர் டேமு. இந்த 11 கண் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. பின்னாடி இருக்குது, அதை பார்த்தாலே தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாலத்தில் தான் நிற்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த 16 கண் மதகோட உள்பகுதி. இந்த உள்பகுதியில் தண்ணி திறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து உபரி நீரை மட்டும்தான் திறப்பாங்க. பொதுவாக இந்த அணையோட நீர் மட்டும் 120 அடி, அது தாண்டும் போது தான் இதை திறப்பாங்க. எப்போ திறப்பாங்க அப்படின்னா, பொதுவாக மழைக்காலத்தில் தான் அதிகமான உபரி நீர் வரும், அப்போ தான் இதை திறப்பாங்க. அப்போ எப்படி இந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறந்ததாக சொன்னாங்களே, அப்போ அது எந்த மதகு அப்படின்னு கேட்பீங்க. மொத்தம் இந்த மேட்டூர் அணையில் மொத்தம் 3 மதகு இருக்குது. அதில் வந்து இது 16 கண் மதகு, இன்னொன்று மேல்மட்ட 8 கண் மதகு, கீழ்மட்ட 5 கண் மதகு அப்படின்னு மொத்தம் 3 இருக்குது. அதில் அந்த 8 கண் மதகு தான் திறந்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் இந்த தண்ணி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 8 கண் மதகில் எல்லா வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக நம்ம தஞ்சாவூர், திருச்சி, அதுக்கப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த விவசாயி மக்களுக்காக திறந்து விடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9 வருஷமாக அதிக மழை இல்லாத காரணம், இல்லைனா அந்த கர்நாடகத்தில் உள்ள அணை திறக்காத காரணம், இதனால் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம்தான் 9 வருஷத்துக்கு பிறகு இதே தேதிக்கு திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்த தண்ணி வந்து 3 நாள், அதாவது கல்லணைக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகும். அதுக்கு பிறகு அங்கே உள்ள அணையை திறந்து விட்டு தஞ்சாவூர், அந்த திருவாரூர், அந்த விவசாயிகளுக்கெல்லாம் போகும். மேட்டூர் அணைக்குன்னு வந்துட்டாலே எல்லாருமே முதல்ல பார்க்குறது இதோட பூங்கா பார்ப்பாங்க. பூங்காவில் இதோட எல்லாமே 8 கண் மதகு, 5 கண் மதகு எல்லாமே அதில் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அதில் இந்த அணைக்கு வந்தாலே பக்கத்தில் இந்த பூங்காக்கு பக்கத்தில் குளிக்காமல் யாரும் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த குளிக்கிறது நல்லாயிருக்கும். எல்லோரும் இதை குளிச்சு தான் போவாங்க. இது பக்கத்துலேயே மீன்களுக்கு எல்லாமே பொறிச்சு விற்பாங்க, கடைகள் எல்லாமே இருக்குது, எல்லாமே சாப்பிட்டு தான் போவாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் முத முதல்ல ஒரு சின்ன வெளியே போயிருக்கும். அது மேட்டூர் அணை எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணை தொடர்ந்ததாக சொன்னாங்க, அதனால் சரி பார்த்து ஒரு கனவொலி போட்டால் நல்லாயிருக்கும். மேலே போட்டிருக்கேன். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துலையும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, இதனால் சென்னை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே வசிக்கிறவங்க எல்லாருமே வாடகையை கூட கொடுக்க முடியாமல் சொந்த ஊருக்கு காலி பண்ணி வர்றதா நிறைய பேர் கேள்விப்படுறேன். கண்டிப்பாக எல்லாருமே கொரோனாவிலேருந்து தப்பிச்சு மீண்டும் வருவோம் அப்படின்னு நான் உறுதி கொள்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான உதவியை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயன்றதை இயலாதருக்கு இணைந்து செய்வோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.